நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, ரகுகுல திலகனான ராமனுக்கு நான் வந்திருக்கேன்னு அறிவிப்பு பண்ணுங்கோ. நிவேதையத பொதுவான சொல் இவன் எல்லாரையும் பார்த்து ஓர் குரங்குகளே, நீங்க எல்லாரும் போய் நான் வந்திருக்கேன்னு ராமன் கிட்ட சொல்லுங்க. பெரியவா சாம்பிள தனிஷ்லோக வியாக்கியானத்துல விசாரிச்சுக்கிறார், இவர் யாரை பார்த்து இப்ப நிவேதையத்தான்னு சொல்றார். சுக்ரீவனை பார்த்தா, ஜாம்பவானை பார்த்தா, ஹனுமானை பார்த்தா, யாரான ஒருத்தர் குறிப்பிட்டு சொன்னாதானே வேலை பார்ப்பா. என்ன கூட்டமா இருக்கிறதே சொன்னா இவர் பண்ணுவார்னு அவர் விட்டுடுவார், அவர் பண்ணுவாருன்னு இவர் விட்டுடுவார், கடைசியில் நம்ம வேலை நடக்கவே நடக்காது. அதனால இன்னார்னு பார்த்து சொல்ல வேண்டாமண்ணா, விபீஷணருக்கு இந்த கோட்டியில் இருக்கிற யாரையுமே தெரியாதோ இல்லையோ. சில இடத்துலே சில பேருக்கு பெருமை இருக்கலாம், ஆனால் அந்த பெருமை படைத்தவர் யாருன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாததுனால வேற ஒருத்தரை பார்த்து எந்த கோட்டியில் அவரால் லாபமே இல்லையோ, அவரை பார்த்து கண்டிப்பாக என் காரியத்தை பண்ணி கொடுக்குறீடா அப்படின்னு நம்மையான கையை கூப்பிடுவோம். பக்கத்தில் இருக்கிறாள் கோபம் வரும், ஒன்றுமில்லாத இவனை பார்த்து இவர் சொல்லிட்டு போகிறாரு, இவர் எப்படி பண்ணுறாரு நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு அவரே தான் வஞ்சமா மனசுல நினைச்சுன்னா நினைச்சுடுவான். இந்த வம்பே வாண்டாமட்டும் பொதுவாக கை கூப்பிட்டான் விபீஷணன், கை கூப்பி நிவேதயதமாம் க்ஷிப்ரம், இதே போலத்தான் இந்த விபம் பண்ணிட்டான். வந்து கீழ் விழுந்து வணங்கின விஸ்வாவசு மொத்தமா நதிகளுக்கு வணக்கம்னு சொன்னான். அப்ப ஒத்தருக்கு ஒத்தர் போட்டி உங்களுக்கு, நாம் பெரியவடா நீ பெரியவடா, இவனுடைய வணக்கம் ஆறுக்கு உரித்தானது, மற்ற எல்லா நதிகளும் விலகி 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 போயிட்டான். கடைசியில போட்டியில மிஞ்சி இருந்தது கங்கையும் காவிரியும் மட்டும். இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் போட்டி தீரலை, ரெண்டு பேரும் பிரம்மாவிடத்திலே போய் நிற்க பிரம்மா சொன்னார், கங்கையும் காவிரியும் சமம்னு முதல்ல தீர்ப்பு சொன்னார். கங்கை கூட போனா போறதுன்னு விட்டுட்டான். ஆனா யாருக்கு எப்பவுமே தான் தான் ஜெயிக்கணும்னு தோன்றதோ அவர்களுக்கு சமபாவத்தை ஒத்துக்கிறதுக்கு மனசு வராது. அதனால காவிரி உடனே கேட்டார், சரி இப்போதைக்கு இந்த தீர்ப்பு சரிதான், ஆனா கங்கையை காட்டிலும் நான் புனிதமானவளாக ஆக வேண்டும், இதற்கு வழிபூரும் என்று பிரம்மாவிடத்திலே கேட்க அப்ப அவர் சொல்றார், நீ கீழே போய் திறக்கணும், திருவரங்கத்திலே மாலையாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், அங்க இருந்து தபஸ் பண்ணு, பெருமாள் திரேதாயுகத்தில் விபீஷணனாலே எழுந்தருளப் பண்ணப்பட்ட அங்கு வருவார், அவருடைய திருவடிகளை விடாமல் வருடு, அப்ப கங்கையை காட்டிலும் உயர்ந்த தன்மை உனக்கு கிடைக்கும் என்று பிரம்மாவிடத்து அனுகிரகிக்கிறார். அந்த ஸ்லோகத்தை தான் போட்டிருக்கேன், கங்கா சாமியம் புராப்ரோக்தம் தேவதேவ பிரசாதனாது, தேவதேவனான பிரம்மாவனுடைய அருளாலே கங்கையோடைய சாமிய பாவத்தை சமமான தன்மையை காவிரி அடைந்தாள், தேவதேவ பிரசாதனாது. ரங்க அவதரணாது ஊர்துவம், எப்ப ஸ்ரீரங்கத்து பெருமாள் பெரிய பெருமாள் அவதரணம், அவதரணம்னா இந்த திவதேசத்துல எப்ப இறங்கினாரோ, ரங்காவதரணாது ஊர்துவம் ஆதிக்கெஞ்ச அவாபசா, அப்ப கங்கையை காட்டிலும் உயர்ந்த தன்மையை காவிரி அடைந்தாள், நீ கீழே போய் காத்துன்னு கண்டிப்பா கங்கையை விட உயர்ந்த தன்மை உனக்கு கிட்டும் என்று பிரம்மா அன்றே சொன்னார். அதற்காகத்தான் காவிரி தாயார் கீழே வந்திருக்காருனா. அப்ப கங்கையின் புனிதமாய காவிரிங்கிறது கிடைக்கிறது சொல்லியும் விரஜையே காவிரின்னு பார்த்தோம், கங்கையை காட்டிலும் காவிரிக்கு ஏற்றங்கிறதையும் பார்த்தோம். இனி அடுத்து காவேரியனுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணுமே, இவளுக்கு எதுக்காக காவேரிங்கிற பேர் வந்தது, சம்ஸ்கிருதத்தின்படி பேருக்கு ஒரு காரணம் இருக்கு, தமிழின்படி பேருக்கு மற்றொரு காரணம் இருக்கு. காவேரி என்றுதான் சம்ஸ்கிருதத்தில் எழுதுவா, காவிரி என்றுதான் தமிழ் எழுதுவா. சுத்தமா தூய தமிழ் எழுதணும்னா காவேரின்னு எழுத மாட்டோம், காவிரின்னு தான் எழுதணும். சம்ஸ்கிருதத்துல காவேரின்னு சப்தம் இல்லை, காவேரின்னு தான் சப்தம். ஏன்னா கலிங்க தேசத்து மன்னவன் கவேர ராஜா, கவேர அரசனுடைய பெண் காவேரி, கவேரன் அவனுக்கு பேர், கவேரஸ்ய கவேர மகாராஜனுடைய பெண்ணானபடியால் இவளுக்கு காவேரிங்கிற பேர் வந்தது. நமக்கு தோணும் கலிங்க தேசத்து மன்னனா கவேரராஜனா, அவன் என்ன பண்ணாங்கிற கேள்வி. இதை பத்தி திருப்பாணாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா அமலநாதிபிரான் பாடியிருக்கார். வந்து அமலநாதிபிரானுடைய தனியன் ஸ்லோகம் பாசுரத்தை பார்த்தால், ஆபாத சூடம் அனுபூய அரிம்சையான மத்தியே கவேர துகிதுகு, துகிதான பெண் கவேர துகிதா, கவேரன்னு ஒரு மன்னவன், அந்த மன்னவனுடைய பெண்ணாம் காவேரி, மத்தியே கவேர துகிது, கவேர மன்னவனுடைய பெண்ணான காவிரிக்கு நடுவிலே சயானம் ஹரிம், படுத்து கொண்டிருக்கிற ஹரியை ஆ பாத சூட அனுபூய, திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் நன்கு அனுபவித்தார், அனுபவிச்சுக்கோ. அத்ரட்டுதாம் நயனையோகோ விஷயாந்தரானா, தன் கண்ணுக்கு மற்றொன்று விஷயமாகாது என்றிருந்த திருப்பாணாழ்வார், யோனிஷ்டிகாய மனவை முனிவாகனந்தம் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிபுகுந்து பாட்டினால் கண்டுவாழும் பாணர்தாள் பரவினோமேனு பாசம். அப்ப
கவேரராஜனுடைய பெண் காவேரி. அதனால அந்த பெயர் காரணம் வந்ததுன்னு பார்ப்போம். இனி மேற்கொண்டு அவருடைய கதை தான் ரொம்ப முக்கியமான கதை. அதை நாலாவது குறிப்பா பார்த்துங்க. அகஸ்தியனுடைய மனைவி லோபாமுத்ராவே காவேரி. அகஸ்தியருக்கு லோபாமுத்ரான்னு ஒரு மனைவி. அந்த மனைவி தான் பிற்பாடு காவேரியாக ஓடப்போகிறாள். இது ஏங்கிறத நம்ம முன்னாடி பார்த்ததோ சேர்த்துக்கணும். பிரம்மா வரம் கொடுத்தார் காவேரிக்கு, நீ போய் ஸ்ரீரங்கத்தில் காத்துண்டு பெருமாளை போய் இறங்கி வருவாரோ, அன்னிலேருந்து நீ கங்கை காட்டில் உயர்ந்தவளாகிடுவாய் சொல்லியாச்சுன்னா அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டாமா? திடீர்னு யாருக்காவது ஸ்ரீரங்கத்தில் எப்படி வந்து ஓடுவாள்? அது ஓடுறதுக்கு ஏற்பாடு பண்ணும் இல்லையோ? அதுக்கு தான் லோபாமுத்ரான்னு பெண்ணாக பிறக்கிறாள். இந்த லோபாமுத்ரா வேற யாரும் இல்ல, கவேரராஜனுடைய பெண். இந்த பெண் அகஸ்தியரை திருக்கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும். உள்ளமான முனிவர், பொதிகமலச்சாரலில் வாழ்ந்த முனிவர், தமிழ் வளர்த்த முனிவர். தமிழுக்கும் அகஸ்தியருக்கும் தான் தொடர்பு, தமிழுக்கும் காவேரிக்கும் தான் தொடர்பு. காவேரியுடைய மகாத்மியம் நாம வச்சிருக்கிற துலா காவேரி இது முதலானது மட்டுமல்ல, சங்ககால தமிழ்ல பலவிடங்களில் உண்டு. கம்பராமாயணத்தில் இருக்கு, பரிபாடல் இருக்கு, பதித்து பச்சில் இருக்கு, அகநானூறு புறநானூறில் உள்ளது. இது போன்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காவிரியினுடைய மகாத்மம் தான் இருக்கும். அதைத்தான் இங்கேயும் சொல்றேன். அகஸ்தியரின் மனைவி லோபாமுத்ரா, நடந்தது என்னன்னு பார்ப்போம். முதல்ல இந்த லோப அமுத்ரா லோபமுத்ரா லோபாமுத்ரான்னு சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தர்மலோபே ஹர்ஷம்ன பவதி. தர்மத்துக்கு லோபம் ஏற்பட்டால், லோபம் ஏற்படுறதுன்னா குறவு, தர்மத்துக்கு குறவு ஏற்பட்டுட்டால் இவளுக்கு ஆனந்தமே ஏற்படாதான். அமுத்ரா அமுத்ரான்னா இவள் ஆனந்தப்பட மாட்டாள். எப்போது லோபம் ஏற்பட்டால் ஆனந்தப்பட மாட்டாள். தர்ம லோபம் ஏற்பட்டு போச்சுனால் ஒரு நாளும் திருப்திப்படாதவள், லோபமுத்ரான்னு இவளுக்கு பேர். இவளை எப்படி அழைச்சும் போறது? இவள் தான் அவருக்கு மனைவி. அப்போ அகஸ்தியர் அதுக்குன்னு ஒரு ஏற்பாடு பண்றார். தன்னுடைய கமண்டலத்துக்குள்ள தண்ணீராக வைத்து கூட்டி போனார். போனது எவ்விடத்தே? கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற சக்கியமலை தொடரு குடகு மலைக்கு நடுவில். இப்பதான் காவேரி பிறக்கக்கூடிய வரலாற்றை நாம் பார்க்க போறோம். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான் குடகுமலை. குடகுமலைன்னு கேள்விப்பட்டிருக்கு. ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி ரொம்ப பிரசித்தமான இடம் அது, மலைவாச ஸ்தலம். எல்லாரும் அந்த குழு சித்திரரை காசி வந்துட்டுனா சரி கொஞ்ச நாள் போய் அங்கே இருந்துட்டு வருவோம். உதகமண்டலத்து போலையா, அது போல கொடைக்கானல் போலையா, அதை போல அங்கேயும் போறவா உண்டு. ரொம்ப நிறைய தோட்டங்கள்லாம், தோட்டம் துறவுமா இருக்கிற இடம் காவேரி. தொடங்கின இடம் தலைக்காவேரி, தலைக்காவேரின்னு சொல்றோம். அந்த இடத்துக்கு பிரம்மகிரி பாகமண்டலம்னு பெயர். அந்த இடமே அழகா இருக்கும். ஆனா காவேரி பிறக்கிற இடம் ஊற்றுவா எவ்வளவு பெரிய சிரிமோ, 30 அடி சதுர அடி இவ்வளவுதான் முப்பமே. அகண்ட காவேரி இங்க ஓடுறத பார்த்தா 1 மைல் அகலத்துக்கு ஓடுறா. ஆனா அந்த இடத்துல உருவாகிற இடத்தை பார்த்தோம்னா இவ்வளவுக்கு இவ்வளவு அவ்வளவே. அகஸ்தியர் தன் கமண்டலத்திலேயே அடைச்சாரு. அப்புறம் 30 அடி ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு காவேரியை தன்னுடைய கமண்டலத்தை வச்சுட்டு போனார். ஒரு இடத்துல வச்சுட்டு பெருமாளை பூசிப்பதற்காக சென்றார். ஏற்கனவே பிரம்மா அந்த இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அதனாலதான் அந்த மலைக்கே பிரம்மகிரின்னு பேர், சக்யாத்ரின்னு சொல்றோம். விந்திய மலையிலேருந்து தெற்கு நோக்கி வர்ற மொத்த மலையுமே சக்யாத்ரி தான். இப்ப நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைன்னு தமிழ்ல சொல்லிக்கிறோமோ இல்லையோ, அதான் அந்த நாள்ல விந்தியம். விந்தியம் தான் பாரத தேசத்தை ரெண்டா பிரிக்கும். விந்தியமலைக்கு வடக்கு இருக்கிறதுலாம் ஆரியாவர்த்த தேசம்னு பேர், விந்தியமலைக்கு தெற்கு இருக்கிறதுக்கெல்லாம் தட்சிணாவர்த்த தேசம்னு பேர். விட்டுமனாரத்தில் பராசரர் இந்த ரெண்டையும் பிரித்து அதற்கு எல்லை எது, ஆசேது ஹிமாச்சலம்னு சொன்னமோ இல்லையோ, ஹிமாச்சலத்திலேருந்து விந்திய வரைக்கும் வடநாடா, விந்தியத்திலேருந்து சேதுக்கரை வரைக்கும் தெற்கு நாடா, இந்த ரெண்டு நாடா பிரித்து ரொம்ப ஆச்சரியமா சொல்லியிருக்கா. இருக்கா சொல்ல வந்தேன், விந்திய விந்தியாட்டலையை பற்றி நம்ம குரு பரம்பரையிலே கேள்விப்பட்டிருக்கோம். விந்தியமலச்சாரில் தான் ராமானுஜருக்கு ஆபத்து காத்திருந்தது. கங்கையில தள்ளி விட்டுட்டு கொல்றதுக்கு பார்த்தார்கள். எம்பாருடைய உதவியாலே சுவாமி திரும்ப ஜாகிரதை எழுந்து விடுகிறார். கேள்விப்படுற மொழி அந்த விந்தியத்திலேருந்து தெற்கு நோக்கி ஓடி வர்றது மேற்கு தொடர்ச்சி மலை. இதை முழுக்க ஸ்ரீராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டம் முடியறது, சுந்தரகாண்டம் முடியறது, யுத்த காண்டம் தொடக்கத்துல எல்லா குரங்கு படையும் தெற்கு நோக்கி வருது இல்லையோ, அவள் அந்த சக்கிய பர்வத்திற்கு மேற்கு பக்கத்திலேயே தான் வந்திருக்கா. அந்த சக்கியமலை நேரே இப்பவும் ஓடி வர்ற இடத்துல கர்நாடகம். கர்நாடகத்துல குடகுமலை பகுதி, அந்த பகுதியில தான் இவர் பேர் தபஸ் பண்ணிருக்கா. பிரம்மா தபஸ் பண்ணபடியால் அதுக்கு பிரம்மகிரின்னு பேர் ஏற்பட்டது. கமண்டலத்தை வச்சுட்டு இவர் எதற்காகவோ தியானத்துக்காக போயிருக்கார். அந்த சமயம் ஏற்கனவே பேசி கொண்டு வைத்தபடி பிரம்மா போய் கமண்டலத்தின் தீர்த்தத்தை தள்ளுட்டார். தள்ளின உடனே அதிலிருந்து காவேரி வெளியே ஓட ஆரம்பித்தார். அப்போதே பெருமாள் நெல்லிக்கா மரமாக அந்த இடத்துல தோன்றினார். ஒரு நெல்லி மரமாக பெருமான் தோற்ற தன்னுடைய கையில காயத்ரி மந்திரத்தை எடுத்து
அதையே சங்கமாக வைத்து கொண்டு விரஜாநதி தீர்த்தத்தால அந்த நெல்லி மரத்துக்கு திருவஞ்சனம் பண்ணார் பிரம்மா. அதனால்தான் விரஜை காவிரி விரஜை காவிரின்னு சொல்லுவோம். நீங்க துலா காவேரி மகாத்மத்தை எடுத்து படுத்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்கா மரமா பெருமாளுகிறார், பிரம்மா கையில காயத்ரி ரூபமா சங்கத்தை வச்சுக்கிறார், விரஜா தீர்த்தத்தை அந்த சங்கத்தை எடுத்து நெல்லி மரத்துக்கு பெருமானுக்கு திருவஞ்சனம் பண்ணுவார். அந்த திருவஞ்சன தீர்த்தமும் ஓடி வர்றது, கமண்டலு தீர்த்தமும் ஓடி வர்றது, இந்த ரெண்டு தீர்த்தமும் சேர்ந்து ஓடி வந்ததுதான் காவேரி தீர்த்தம். அதனால லோபாமுத்ரா தான் காவேரி, அவர் அகஸ்தியருடைய தர்மபத்னி, அவளே பிரம்மாவனுடைய அனுகிரகத்தாலே தீர்த்தமா ஓடி வரா. வந்துட்டு அவ ஓடி வந்துட்டு இருந்த இடம் இல்லைக்கோ, இன்னொன்னு அவ என்னைக்கு அந்த கமண்டலத்திலேருந்து வெளியில ஓட ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு தான் துலா சங்கரமண புல்யகாலம், சூரியன் அப்போதான் உள்ள நுழையிறார். அந்த சமயத்துலதான் கமண்டலத்திலிருந்து காவேரி பெருகின நாழி. அதனாலதான் அந்த துலாசங்கரமண காலத்துக்கு இவ்வளவு பிராதான்யம். காவேரி பெருகி ஓடி வர அவள் தலைய தூக்கின இடத்துக்கு பாகமண்டலம்னு பேர். அந்த பாகமண்டலம் தான் இன்னைக்கு ஆதியாய் தலக்காவேரியா அந்த 30 சதுரடியில் இருக்குன்னு சொன்னேன். சின்ன தொட்டி ஆட்ட கட்டி வச்சிருக்கா, அந்த இடத்துக்குள்ளதான் அவள் தலைய தூக்கி பார்த்தாளாம். அதுக்கப்புறம் தான் பூமியில வெளியில எல்லாரும் தெரியும்படி ஓடி வருகிறாள். இதுதான் அவருக்கு இருக்கிற ரொம்ப ஆசீர்வான சரித்திரம். அதனாலே கவேரராஜன் கலிங்கம் அன்னவன், அவனுடைய பெண் காவேரி, அகஸ்தியனுடைய மனைவி லோபாமுத்ராவே காவேரி, அவள் பெருக்கெடுத்து ஓடி வந்தாள், பிரம்மாவனுடைய அனுகிரகத்தால ஓடினாள் என்று சரித்திரம் பார்த்தோம். அடுத்தது 5வது குறிப்பு பார்த்தீங்கன்னா, காவிரி தோன்றும் இடம் குடகு மலையில் சக்யாத்ரி பிரம்மகிரி பாகமண்டலத்தில் உள்ள தலைக்காவேரி. தலைன்னு சொன்னா பிரதானம் முதல், அந்த இடத்திலிருந்து தோன்றி ஓடி வருகிறபடியால் தலைக்காவேரி அந்த இடத்துக்கு பேர் வச்சுட்டார். அடுத்தது இப்ப தமிழ் காவேரிக்கு வருவோம். சாமி அது என்னது, வடமொழி காவேரின்னு ஒருத்தி தமிழ் காவேரின்னு ஒத்தியானார். காவேரின்னு சொன்னா வடமொழி, காவிரின்னு சொன்னா தென்மொழி, கா கொழில், கா கான்னு சொன்னா கொழில், கொழில்னா தோட்டம் துறவு அது இது இயற்கை மொத்தம், விரி அதை நன்கு வளர்த்து விரிக்கக்கூடியவள், தன்னுடைய செழிப்பான நீராலே தன்னுடைய வளப்பத்தால தோட்டம் துறவுகளை நன்கு விரிக்கிறாள். அதனால்தான் காவிரி காவிரின்னு அவளுக்கு பேர் ஏற்பட்டது. கா கொழில், விரி வளர்த்தும், கொழில்களை நன்கு வளர்த்து கொடுக்கிறாள். அப்படியானால் திருவரங்கத்து புறச்சோலைகளை செழிப்பாக்கி நம்பெருமாள் புறப்பாட்டிற்காக வீதிகளை சுத்தம் செய்து தன் மணல் மேட்டில் பெரிய பெருமாளை உயர்த்தி காட்டுகிறாள். அது காவிரிக்கே இருக்கிற பெருமை. ஸ்ரீ பராசரவற்ற சாதிக்கிறார், தரள தரு தரங்கைகி மந்த மாந்தோல்யமான ஸ்வதட விடப ராஜி. ஸ்வதட காவிரி எடுத்துருந்தோம், எத்தனையோ தினம் தீர்த்தமாடிருக்கோம், எத்தனையோ தினம் சேவிச்சிருக்கோம், ஆனால் அதை பற்ற சொன்னாத்தான் நமக்கு அப்படி இருக்குன்னே தெரியும். நமக்கு போயிட்டு வந்தா கூட நமக்கு புரிய மாட்டேங்கிறது, அந்த கண்ணோட்டம் இருக்கணும். இங்கே இந்த உயர்ந்த பார்வை இருந்துருக்குன்னு சொன்னால் விஷயங்கள்லாம் உயர்த்தியாக பட்டுடும், உயர்ந்த எண்ணம் இருக்குன்னா உயர்ந்த விஷயம் கண்ணில் படும், காதல கேட்கும், மனசில் தோணும். சுவாமி சாதிக்கிறார், ஸ்வதட விடபராஜி சுப்தம் மிருங்கத்தில் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதாவது காவிரி ஓடிட்டு இருக்கா, காவிரியினுடைய கரையில் நிறைய பாக்கு, பலாமரம், தென்னமரம், பூகம், நாகமரம், பாக்கு மரம், தென்னமரம், பலாமரம், வாழைமரம், எல்லா மரங்களும் வளர்ந்துருக்கான். தரள தனு தரங்கைகி மெதுமெதுவாக ஓடி வருகிற காவிரியின் அலைக்கரங்கள், அந்த அலைகள் வந்து 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 அந்தந்த மரத்தினுடைய வேரில் போய் மோதுறது. அது பட்டுப்பட்டு மெதுவாக மரம் அசையது, மரம் கொடி அசைய அசைய அதில் தொங்கிட்டு இருக்கிற பூங்கொத்துக்கள்லாம் அப்படியே ஆடுறது. அந்த பூங்கொத்துல வண்டுகள்லாம் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கு. அதுக்கு நன்னா ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி, தொட்டில் ஆட்டுற மாதிரி இன்னும் நன்னா தூங்குறதாம். ஸோ தட்ட விட்டபராஜி சுத்தம் நன்கு தூங்கி கொண்டிருக்கிற பிருங்கம், எல்லாம் மது குடித்த தேன் வண்டுகளும் ஆனந்தமா தூங்கிட்டு இருக்குது. ஏன்னா அங்க இருக்கிற பூங்கொத்துக்கள்லாம் அப்படியே அசையறதாம். தரள தரு தரங்கை மந்தமாந்தோல்யமான, மந்தம் மந்தமா மெதுமெதுவா, தொட்டில் வேகமாக வச்சா குழந்தை பிடிக்காது, ஊஞ்சல ஓகமாக ஆட்டினா குழந்தைகளுக்கு பிடிக்காது. அதை போல இதுவும் காவேரி வேகமாக ஓடி வரமாட்டாளாம், மெதுமெதுவாக வந்து தன் அலைக்கரங்களாலே தட்டத்தட்ட அப்படியே ஆடிக்கொண்டே எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார், இன்னொரு ஸ்லோகத்திலே தீர்த்தம் சுந்ததி பாதி மந்தரத்தன் உன் ரத்தியாங்கணான் நிக்ஷதி ஸ்நானியார்கண பாணி வாரி வகதி ஸ்நாத புனிதே ஜனான் சியாமம் வேதரகோ வெனக்தி குடினே. இதெல்லாம் வரிசையாக ஒரு பட்டியல் போட்டிருக்கார் பட்டர். காவேரி என்னென்ன கைங்கிறத்தை இந்த ஊரில் பண்ணுறான்னு நாம் நினச்சிருப்போம். வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி ரெண்டு மூலையில் ரெண்டு காவேரி ஓடிக்கொண்டிருக்கிறாள். இதோ தென்திருக்காவேரி போகணும்னா அம்மா மண்டபம், வடதிருக்காவேரி போகணும்னா கொள்ளிடம். இதோட சரி நினச்சிருக்கோமோ இல்லையோ, அவர் அதை ஒத்துக்கலை. முதல்ல ஊருக்குள்ள ஊருக்குள்ள எத்தனை தடவை வரா தெரியுமோன்னா, ஊருக்குள்ள வரானா ஆபத்தாச்சேன்னா, ஒரு ஆபத்து இல்லை சம்பத்து,
யாரு சொன்ன ஆபத்துன்னு போ, என்னன்னைக்கு வருவாள்னா பெருமாளுக்கு புறப்பாடு அன்னைக்குன்னு எல்லாம் புஸ்தகம் போட்டு நம்ம இல்லத்துல வச்சிருக்க முடியும். அந்த புஸ்தகம் முதல் பிரதி போறதே காவேரிக்கு தான்.